வணக்கம். நான் உங்கள் தெருவிளக்கு கூப்பினார். பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டத்தில் 11 விதமான பொம்மைகள் இருக்கிறது. விரல் பொம்மை, குச்சி பொம்மை, அசையும் குச்சி பொம்மை, நடுத்தண்டு பொம்மை, கையுறை காலுறை பொம்மை, பேசும் பொம்மை, காகிதப்பை பொம்மை, முகமூடி, நிழல் பொம்மைகள், நூல் பொம்மைகள் மற்றும் தோல் பொம்மைகள். இந்த 11 விதமான பொம்மைகளை நாம் எப்படி செய்வது என்று பார்ப்போம். நாம இப்ப முதலாவதா பார்க்க போறது விரல் பொம்மைகள். இந்த விரல் பொம்மைகளை எப்படி செய்யறது என்பதை பார்ப்போம். அதற்கு இந்த மாதிரியான ஒரு வண்ண அட்டை எடுத்துக்கணும். இதை 10 சென்டிமீட்டர் அகலத்துக்கு நாம மடிக்கணும். இந்த மாதிரி தனியா நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த அட்டை நம்ம விரலுக்குள்ள போற மாதிரி நாம சுத்திக்கணும். இப்போ இந்த அட்டையானது நம்ம விரலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த கடைசி பகுதியை நாம அசை போட்டு ஒட்டிக்கிறோம். இப்போ இது ஒரு பைப்பு போல நமக்கு தருது. இப்போ இது வந்து விரலுக்குள்ள மாட்டிக்கிறோம். இப்போ இதுல நாம தனியா படங்களை வரைப்போம், இல்ல நாம என்ன படம் அறிமுகப்படுத்துவோம் அந்த படங்களை கத்திரிப்போம், ஒட்டி இந்த பொம்மைகளை செய்யலாம். இப்போ படம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஆப்பிள் பழம் வரைகிறேன். இப்போ வரைந்த இந்த ஆப்பிள நம்ம சரியா கத்தரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொம்மலாட்டத்துக்கு ஆப்பிள் பொம்மை தயாராயிடுச்சு. இதை நம்ம எப்படி விரல் பொம்மையில கொண்டு போறோம்னு பாக்குறோம். ஏற்கனவே நம்ம இந்த பைப் போல ஒரு விரல்ல மாட்டிக்கிற ஒரு பொருளை செய்திருக்கோம். இப்போ என்ன பண்றோம், பசையை கொண்டு இந்த ஆப்பில் இதில் ஓட்டிடுறோம். இப்போ இந்த ஆப்பிள் வந்து ஒரு பொம்மை. இதை நம்ம விரலில் எப்படி மாட்டிக்கிட்டோம், இப்போ இது பொம்மலாட்டம் செயல்படுத்தும். இது போல நாம பழங்கள், காய்கறிகள், பறவைகள், விலங்குகள், ஏன் மனிதர்களுடைய உருவங்களை கூட வரைஞ்சி பொம்மலாட்டம் செய்யலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஒரு பெண் குழந்தை தன்னுடைய உருவத்தை வரைஞ்சிருக்கிற. இப்போ இந்த ரெண்டு பேரும் பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்தலாம். விரல் பொம்மலாட்ட பொம்மைகள் தயார்.